நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கிற விக்னேஷ் அப்படின்ற மாணவன் கல்லூரியில் படிக்கிறது பிடிக்காமல் ஹாஸ்டல் பிடிக்கலை, சுத்தமாக படிப்பு ஏறவே இல்லை, நமக்கு இங்கே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடித்து எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு கேட்டை திறந்து ஹாஸ்டல்லேருந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் வெளியில் போகலாம், நம்ம ஊருக்கு சொந்த ஊருக்கே போயிடலாம் மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டு போகிறாப்புல போகும்போது ரொம்ப சோகம் தன்னோட வீட்டை நினச்சி பார்த்துட்டு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நாம் போய் வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம், ஒன்று வேறு படிப்பை சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வேலைக்காவது போகலாம் தெரிஞ்ச வேலைக்குன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாரு. சரி, படிப்பு தான் நமக்கு ஏறலை, இந்த பஸ் சீட்டாவது நமக்கு ஏறும்போது ஒழுங்காக கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஜன்னல் ஓரம் தான் விக்னேஷுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு பஸ் உள்ளே ஏறுறாப்புல மதுரை போகிற பஸ்ஸு தான், எல்லா சீட்டுமே ஃபுல்லாக இருக்குது, ஒரே ஒரு சீட்டு மட்டும் காலியாக இருக்குது. அந்த ஒரு சீட்டுலேயும் ஒரு பெண் உட்காந்துருக்காங்க, ஒரு 30 வயது 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். ஆனால் அவங்க ஜன்னல் ஓரமாக உட்காரல, கொஞ்சம் தள்ளி இருந்தான தான் உட்காந்துருக்காங்க. சரி, ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது, அதுவும் ஜன்னல் ஓரம் காலியாக தான் இருக்குது. அந்த அம்மா முதல்ல முன்னாடி உட்காந்துக்கிற முன்னாடி நாம் போய் உட்காந்துருவோன்னு சொல்லிட்டு இந்த மாணவன் நேராக போயிட்டு கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஜன்னல் ஓரமாக உட்காந்துடுறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் வந்து வழி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா, அப்பாடா நமக்கு இந்த சீட்டாவது ஒழுங்காக கிடச்சிது, காலேஜ் சீட்டு தான் ஒழுங்கான இது கிடைக்கல, நமக்கு இந்த சீட்டாவது ஒழுங்காக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு மன நிம்மதியோடு உக்காடுறான். உக்காந்துட்டு அந்த அம்மாவை பார்க்குறான். அந்த அம்மாவோட முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது, நல்ல தெள்ள தெளிவாக இருக்காங்க. ஆனால் நாம் மட்டும் இப்படி குழம்பி போய் ஊருக்கு போகிறோமே, ஊருக்கு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். சரி, பாட்டாவது கேட்போன்னு சொல்லிட்டு பாட்டு போட்டால் பாட்டும் சரியில்லாத பாட்டாக இருக்குது. ஹெட்செட்டை தூக்கி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த அம்மாக்கிட்ட பேச்சு கொடுக்குறான். அம்மா, என் பேர் விக்னேஷு, நான் இப்போ தான் காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேர்ந்தேன், ஆனால் எனக்கு கல்லூரி பிடிக்காததால் நான் இப்போ எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கேன், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன். என் பேர் மாலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படியா, சரிங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்து இந்த ஸ்டோரி எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதை எழுதுறலாம் வந்து எழுதி பெரிய பெரிய பத்திரிகைங்களுக்கெலாம் அனுப்புவேன், அதில் ஏதோ சொற்ப வருமானம் கொஞ்சம் கிடைக்கிது, அதை வச்சு நான் ஓட்டிக்கிட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. சரி, நீ கல்லூரியில் சேர்ந்து முதல் வாரம் தான் ஆகுதுன்னு சொல்லி சொன்னேன், ஃபஸ்ட் இயர் தான் படிக்க போகிறேன்னு, அப்புறம் ஏன் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு முடிவெடுத்த, ஏன்னாச்சு, படிக்க தெரியாதா உனக்கு, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் கதைலாம் எழுதுறதா சொல்லி சொன்னீங்களே, என்ன கதைலாம் எழுதுறீங்க, எந்த லாங்குவேஜில் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இங்கிலீஷு ஹிந்தியில் தான் எழுதுவேன் அப்படின்றாங்க. அப்போ நல்லா தமிழ் பேசுகிறீங்களே, இல்லைப்பா எனக்கு ஹிந்தி இங்கிலீஷு தெலுங்குன்னு சொல்லிட்டு ஒரு 8 லாங்குவேஜ் தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் தன்னோட மனசுக்குள்ளே அப்போ தான் தன்னோட பழைய கதையை யோசிக்கிறான். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் ஊருக்கு போகிறேன்னு கேட்டிங்க, என்னோடய கதையை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் தன்னோட கதையை சொல்கிறான். நான் வீட்டுக்கு ஒரே பையன்தான், 12வது வரைக்கும் நல்ல தெள்ள தெளிவாக தான் படித்தேன், எங்கள் ஊரில் நான் தான் நல்லா படிக்கிற பையன், என்னை பார்த்துட்டு பொறாமப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து தெருவுக்காரங்க ஏன் சொல்லப்போனால் எங்கள் ஊர் பசங்களை எல்லாத்தையும் திட்டுவாங்க, விக்னேஷ் மாதிரி படிடா விக்னேஷ் மாதிரி படிடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நான் ரொம்ப பெருமைப்பட்டேன், சரி நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் தான் எனக்கு யோசனை தோணுச்சு, எப்படியாவது நம்ம அப்பா அம்மா சொல்கிற மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் மாமா எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார், எங்கள் மாமா வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு பணம் அனுப்பி என் மருமகனை எப்படியாவது ஒரு இன்ஜினியராக ஆக்கணும், ஏன்னா வெளிநாட்டில் இன்ஜினியருக்கு நல்ல மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒரு இன்ஜினியராக ஆக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கடுதாசி போட்டாலும் எழுதி ஒரு வார்த்தையாவது எழுதாமல் இருக்க மாட்டார். அப்படி அவர் அந்த கொடுத்த பணத்தில் நான் எப்படியாவது இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ பணத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு காலேஜில் கட்டினேன், ஒரே ஒரு சீட்டை தந்து இதான்ப்பா உனக்கு அட்மிஷன் சொல்லி கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, படித்ததுக்கப்புறம் இதை சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12வது முடிச்சுட்டு நல்ல மார்க்கில் தான் போயிட்டு காலேஜில் சேர்ந்தேன், எங்கள் அப்பா அம்மாவோட எதிர்காலத்தை நான் எப்படியாவது நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்திருந்தது, எல்லாமே ஆங்கிலத்தில் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. முதல் நாள் முதல் ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்தார், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ன்னு சொன்னார், அது மட்டும்தான் எங்கேயே கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே கோழிக்கு இருக்கிற மாதிரி போர்டில் என்னமோ கிருக்கினாரு, ஏதோ ஏதோ பேசினார், எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் என்னடா பண்ணுறது, போக போக சரியாக போயிடும், எல்லோரும் உக்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் முத நாள் பாடத்தை கவனிச்சுட்டு நேராக ஹாஸ்டலுக்குள்ளே போனேன்.
அங்கே ஒருத்தன் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டாக அறிமுகமானான். அவன் பேர் அருண். சரின்னு சொல்லிட்டு மொதல் நாள் காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டலில் சேர்த்து விடுறதுக்காக அந்த ரூம் நம்பரை சொன்னாங்க. அவனுக்கு 105, எனக்கு 206 சொல்லிட்டு ரூம் நம்பரை சொன்னாங்க. என்னடா அது 105 206 அவ்வளோ ரூம் இருக்கா? ஸோ அப்போ பெரிய காலேஜ் தானாட்டுக்கு, கண்டிப்பாக நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் உள்ள அந்த ஹாஸ்டல் உள்ள அடி எடுத்து வச்சா முதல் தளத்தில் 105, ரெண்டாவது தளத்தில் 206 சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் புரிஞ்சுது, ரூம் நம்பர் மட்டும்தான் இங்கே இருக்குதாட்டுக்கு, ஆனால் கம்மி தானட்டுக்கு ஸ்ட்ரென்த்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் மறுபடியும் பாடம் எடுக்க ஆரம்பித்தாங்க. மறுபடியும் எனக்கு ஒன்றுமே புரியல. திருப்பி திருப்பி அந்த வாத்தியாருங்க எல்லாரும் இதே மாதிரியே பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது நாள் நான் அருணுக்கெல்லாம் நல்லா புரியுதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா அவனும் ஒரு நோட்டை எடுத்து 0 சொல்லி அவனுக்கும் புரியலன்னு சொல்லி கிறுக்கி காமிச்சான். எனக்கு அப்போவே புரிஞ்சு போச்சு நம்ம தமிழ் மீடியத்தில் படித்ததெல்லாம் எவ்வளோ தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு வாரம் கடத்தினேன். என்னால் சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. நம்ம வாழ்க்கை இவ்வளோதானா? மாமா அமுச்சு விட்ட காசு எல்லாமே அப்போ அவ்வளோதானா? நம்ம எப்படி ஒரு இன்ஜினியர் ஆகிறது? நம்ம அப்பா அம்மாவோட கனவெல்லாம் எப்படி நிலநிறுத்துறது? நம்ம ஊர்லேயே நாம் தானே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கினோம், நான் இவனை மாதிரி படி அவனை மாதிரி படின்னு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நிலைமையில் இங்கே வந்து உட்காந்துருக்கோமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ தான் இந்த காலேஜை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்து இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கிட்ட சொல்கிறான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பஸ் டிக்கெட்டு ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்டக்டர் வரும்போது கேட்குறான். உடனே அவரும் சீட்டை கிழித்து கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் சில்லற அப்புறமா மதுரையில் இறங்கும் போது வாங்கிக்கப்பார்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. இப்போது மதுரை வந்துருச்சு, அவங்களும் மதுரை தான் போல், ஆனால் உள் கிராமம் மாட்டுக்கு பக்கத்து கிராமங்கிறதால அவங்களும் இறங்க போனாங்க. ஆனால் நான் இறங்க வேண்டிய இடம் அது கிடையாது. ஆனால் அந்த அம்மா என்னையை கூப்பிட்டாங்க, இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை கண்டக்டர் இவங்களுக்கும் வந்து சில்லற தரலையோன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்ன தான் கூப்பிட்டாங்களாட்டுக்கு, கரெக்டாக கண்டக்டர் என் பக்கத்தால் இருக்கிறதால நான் தான் தப்பாக யோசிச்சிருக்கேன். என்னையம்மான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் உன்னை தான்ப்பா, இறங்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஊர் இது இல்லையுமே, கொஞ்சம் இறங்குப்பா நான் உனக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நேராக கோயிலில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு விளையாட்டு இருக்குது, ஒரு விளையாட்டை விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீவாங்குச்சை உடச்சி போட்டு அதை சிக்கல் இல்லாமல் எடுக்கிற விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க, அதாவது அந்த 30 பெண்ணோட தோழிங்கள்லாம் வராங்க. அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு என்னடாது இவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகாமல் ஒரு மாதிரியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, வாழ்க்கையில் கஷ்டங்கிறது வந்து எதுவுமே கிடையாதுப்பா, நான் இது வரைக்கும் என்னுடைய பழைய ஸ்டோரியை மட்டும்தான் அவங்ககிட்ட சொன்னேன் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. உண்மையாலுமே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? விபச்சாரம். எனக்கு 8 எப்படி தெரியுமா? தெரியுமா? என்ன ஏன்னா என்கிட்ட எல்லா லாங்குவேஜ்காரங்களும் வருவாங்க, அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட மொழி தான் அந்த 8. ஆனாலும் என் இந்த வாழ்க்கையை என்னால் நரக வேதனை தான் நான் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, ஒரு வேளை சோத்துக்காக தான், என் குடும்ப கஷ்டத்துக்காக தான் அந்த நரக வாழ்க்கையை அனுபவிச்சிட்ருக்கேன். அப்படிப்பட்ட நானே 8 கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஸ்டோரி எழுதுகிற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஏன் ஒன்றால் அந்தளவுக்கு திறமைக்கு வரலனாலும் ஒரு இங்கிலீஷ் அந்த ஒரு லாங்குவேஜாவது கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீ யோசிக்க மாட்டேயே. என்றைக்கும் இங்கிலீஷ் நமக்கு தேவையில்லாத லாங்குவேஜ் தான், ஆனாலும் வெளியில் அது நமக்கு பயன்படுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணால் எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அடையலாம். இது சும்மா ஒரு சாம்பிள் கேம் தான். ஆனால் இந்த சீவாங்குச்சை ஒன்று மேலே ஒன்று படாமல் எப்படி எடுத்தோம் பார்த்தியா, சிக்கல்ன்றது எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் வாழ்க்கையில். அதனால் அதை தொடச்சி போட்டுட்டு அதை நம்ம முன்னேறி போகணும், அதில் வெற்றி அடையணுன்ற இலக்கோடு போனோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம். உன்னோட படிப்பு பாழாக போயிடக்கூடாது. நான் இருந்தாலும் அதுக்காக தான் உன்னை இங்கே அட்வைஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டேன், நன்றிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. இவன் அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சி போய் நின்றுட்டு யோசித்து பார்க்குறான். கண்ணுள் தண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மாமா இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு அமுச்சு விட்டார், நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சாங்க, நம் பாட்டுக்கும் ஒன்றுக்கும் உதவாமல் திடுதிப்புன்னு இப்போ வந்து ஒரு தப்பான காரியம் செய்ய பார்த்தோம். இங்கிலீஷ் தானே, எப்படியாவது அதை கற்றுக்குவோம். இவங்களே 8 கற்றுக்குறாங்க, கண்டிப்பாக நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படின்ற வைராக்கியத்தோட மறுபடியும் பெட்டி எடுத்துகிட்டு அதே பஸ்ஸில் ஏறுறான். இப்போது அந்த பஸ்ஸு திருப்பி ரிட்டர்ன் வந்தவொடனே அதே பஸ்ஸில் ஏறினவுடனே கண்டக்டர் கேட்குறாரு, என்னப்பா சில்லற எதுவும் வேணுமா, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு சென்னைக்கு ஒரு டிக்கெட் போடுங்க, நான் சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெற்றி பயணம் மறுபடியும் தொடர ஆரம்பிச்சிச்சு. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரதான் செய்யும். இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும்போது கண்டிப்பாக நம்ம
அந்த தோல்வியை நினச்சி வருத்தப்படாமல் அதை எப்படி வெறி முறியடிக்கணுன்றத நினைவில் வச்சுக்கிட்ட ஒரு காரியத்தை செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம், அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.